Hi dear students, this is Hema. Welcome back to our channel YouTube's. Oru happy ana news da in the video la vandu paaka porom. Nammalku paramedical udi application vandu 66,696 applications receive panirukkradaga yerkenave nama vandu idha pathi detailed ave discuss pannitom. So in the news la newspaper la nammalku enna information vandu sollirukanga appdin paathinga nammaludaiya maruthuva kalvi iyakkam vandu mudivu seidulladhu enna mudivu pannirukanga appdina inda paramedical udi application இவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்கலையா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி இதற்கான தரவரிசையல் பட்டியல் அதாவது தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வந்து சீக்கிரமாவே நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண உடனே கலந்தாய்வு வந்து இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கவுன்சிலிங் வந்து இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமணி பேப்பர்ல வந்து நம்மளுக்கு இந்த நியூஸை வந்து மருத்துவ கல்வி இயக்கம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்து தமிழ் பேப்பர்லயே நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த 66,000 இந்த அப்ளிகேஷனுக்கு தரவரிசை பட்டியல் ரிலீஸ் ஆன இமிடியேட்டா ரிலீஸ் ஆன உடனேவும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய முதல் சற்று கலந்தாய்வு முடிந்த பின்னர் மருத்துவம் சார்ந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கு கலந்தாய்வு தொடங்க உள்ளது என்று மருத்துவ கல்வி இயக்கம் ஆராய்ச்சி இயக்கம் திட்டமிட்டு உள்ளது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு July 16th எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றதாக நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க சோ நம்மளுக்குமே இந்த July 8th வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருவாங்க அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வு ஸ்டேட் கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கலந்தாய்வு முடிந்த பின்னர் துணை மருத்துவ படிப்பு பாராமெடிக்கல் உடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறத TN மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மருத்துவ கல்வி இயக்கம் வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க சோ இதனால நம்மளுக்கு வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து தொடங்குவாங்க ஸோ இமீடியட்டா எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா July 8th ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆகஸ்ட்ல வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்புறம் தானே மேம் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும்னு கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்க எஸ் அஃப்கோர்ஸ் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பாராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து தொடங்கும் இதனால நம்மளுக்கு கட் ஆஃபும் கண்டிப்பா குறையும் சோ இது வந்து ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ் இதே ஹாப்பியான மூடோட ஒரு பாசிட்டிவ் வைபோட இருங்க எல்லாருக்குமே சீட்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சாய்ஸ் பில்டிங்ல நம்ம எப்படி கோர்சஸையும் காலேஜஸையும் அப்ளை பண்றோமோ அதுக்கேத்த மாதிரிதான் சீட் வந்து அலாட் ஆகும் ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே இந்த மாதிரி அப்டேட் கிடைக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல்லையும் இன்ஸ்டா பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும் அண்ட் ஆல்சோ எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ற கைடன்ஸும் உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல இருந்து கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்